அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளை மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாம்பரத்திலிருந்து நெல்லைக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இன்று இரவு 9:50 தாம்பரத்தில் இருந்து நெல்லைக்கும், நாளை இரவு 7:00 நெல்லையில் இருந்து தாம்பரத்திற்கும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லையில் இருந்து தாம்பரத்திற்கு நாளை இரவு 7:00 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும், இன்று இரவு 9:50 தாம்பரத்தில் இருந்து நெல்லைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் தெனக ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம் அருணேஷ். நாளைய தினம் தமிழகத்தில் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில், சென்னையிலிருந்து தன்னுடைய வாக்குகளை செலுத்துவதற்காக சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் அதிக அளவு பயணம் செய்து வருகின்றனர். குறிப்பாக அந்த வகையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தெற்கு ரயில்வே சார்பில் இருந்தும் சிறப்பு ரயில்கள் என்பதும் இயக்கப்பட்டுகிறது. குறிப்பாக தாம்பரத்தில் இருந்து இன்று இரவு 9:50 அளவுக்கு திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய அந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாளை வாக்கு செலுத்தியதற்கு பிறகாக சென்னைக்கு திரும்ப விரும்புவோருக்கு வசதிக்கு ஏதுவாக திருநெல்வேலியிலிருந்து தாம்பரம் இடையே 7:00 இயக்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ச்சியாக இதற்கு முன்னதாகவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதை அடுத்து திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்குகளை செலுத்துவதற்கு ஏதுவாகவும் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே சார்பில் இருந்து நமக்கு தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் இன்று இரவு 9:50 தாம்பரத்தில் இருந்து திருநெல்வேலிக்கும், அதே போல நாளைய தினம் இரவு 7:00 திருநெல்வேலியிலிருந்து தாம்பரத்திற்கும் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அர்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.